ஹாய் ஃபாம், உங்கள் வீட்டுக்குட்டி சரியாக எழுத மாட்டுறாங்களா? தென் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட், குழந்தைங்க ஏன் எழுதலை, எதுக்கு எழுத மாட்டுறாங்கன்றதை யோசிங்க. ஸோ அவங்களுக்குண்டான டைமை நீங்கள் கொடுத்து பொறுமையாக என்கரேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க 7 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப நல்லாவே எழுதுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாமல் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்குனாலுமே போதும், குழந்தைங்க 4 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளவே நல்லாவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்காக மாமிஸ், 4 இயர்ஸ் ஆயும் என் குழந்தை எழுதலன்னு கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க பென்சிலை தொடவே கூடாது. பட் இப்போ இருக்க ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு இது பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்காக என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலான்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லேட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட் அண்ட் நோட் பேட்ஸாக யூஸ் பண்ணுற குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்லேட்டில் இருக்க பெரிய பெனிஃபிட்டே அதோட ரஃபான டெக்ஸ்டர் தாங்க. நீங்கள் பல்பமோ சாக் பேஸோ யூஸ் பண்ணி அதில் குழந்தைங்க இருக்கவோ எழுதவோ ரொம்பவே விருப்பப்படுறாங்க. சப்போஸ் அதை யூஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு ஃபிங்கர் கிரிப் கொடுக்கலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அவங்கள அழிக்க வச்சோம், அவங்கள எழுத ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம். அண்ட் முக்கியமான விஷயம், குழந்தைங்கள ஏபிசிடி லெட்டர்ஸில் ஆரம்பிக்காமல் ஈஸியான ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் பேஸ் பண்ணி இருக்கிற TLIFEH இந்த மாதிரி லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் போல் அது ப்ராக்டிஸ் வந்ததும் அவங்களுக்கு மற்ற லெட்டர்ஸ்க்கு போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லைனா இந்த மாதிரி இயர்பர்ட்ஸ் கூட வீட்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இயர்பர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் மட்டும் இருந்தால் போதுங்க, சும்மா டிப் பண்ணி அவங்க அழிக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. உங்களில் நிறைய குழந்தைங்களுக்கு தண்ணியில் விளையாட ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பேஸில் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த கேஜெட் ரைட்டிங் பார்த்தாங்க. இதோட பெஸ்ட் பார்ட்டே இந்த ரைட்டிங் பென். பார்க்கவே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால 2 வயசு இல்லை 3 வயசு குழந்தைங்க கூட ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. பின்னாடியே எரேஸ் பட்டன் இருக்கு, லாக் பேட்டன் இருக்கிறதுனால உங்க நாலேஜ் இல்லாமல் குழந்தைங்களால எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அழிக்க முடியாது. அண்ட் மொபைல் பார்த்து பார்த்து பழகிற குழந்தைங்களுக்கு இதை மாதிரி கொடுத்தா அவங்க ரொம்பவே அதில் எழுத ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேசிங் போர்ட் தாங்க. ஸோ ட்ரேசிங் போர்ட் மட்டும் இல்லைன்னா ட்ரேசிங் புக்லேருந்து எல்லாமே இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ட்ரேசிங் போர்ட் வாங்கியிருந்தேன். கே குழந்தை மேக்ஸில் மட்டும் இல்லைங்க, அல்ஜபர்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணம் தான். சப்போஸ் அவங்களுக்கு அந்த உடன் பென்சில் யூஸ் பண்ணலாம் பிடிக்கலனா கூட இந்த மாதிரி க்ரையான்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் வர இந்த சவுண்டுக்காகவே அவங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேசிங் பிளேட்ஸும் கிடைக்குது. அண்ட் இதில் எழுதி அவங்க அழிக்கவும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஒவ்வொரு லெட்டர் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி குழந்தைங்க டிஃப்ரெண்ட்ஸாக கண்டுபிடிப்பாங்க. லைக் 6 and 9 எப்பவுமே குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைங்க எழுதி அதை அழிக்கவும் ரொம்பவே விருப்பப்படுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, சாண்ட் ரைட்டிங், ரைஸ் ரைட்டிங் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கார் கண்ணாடியில் கூட ஸ்ப்ரே வாட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் குழந்தைங்களை அழிக்கவோ இல்லை ஃபிங்கர் ரைட்டிங் கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்பவே ஆசைப்பட்டு செய்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் செஞ்சவங்க குழந்தைங்களுக்கு இன்னுமே எழுத வரணும், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, அவங்க சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. இந்த ரைட்டிங் மெத்தடோட மோட்டர் ஸ்கில் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. கிளே, டோ இல்லை வீட்டில் இருக்க சப்பாத்தி மாவுலாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ண மறக்காதீங்க. மெஸ்லேயே ரொம்பவே முக்கியங்க. பேப்பர் க்ரஷ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகத்தோட அவங்களுக்கு பென்சில் கிரிப்பும் நல்லாவே கிடைக்குது. ஸோ மாமிஸ், குழந்தைங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுதோ கீழே கமெண்ட்ஸில் கொடுக்க மறக்காதீங்க.